பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று ஒரு அழகான வித்தியாசமான ஒரு காரியத்தை நம் அருள்நாதர் நம்மோடு கூட பேச போகிறார். ஒன்று ராஜாக்கள் 13:18 அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்க தரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். பார்த்தீங்களா, இங்க என்ன நடக்குது? பிரியமானவர்களே, ராஜாவாகிய எரோபெயாமுடைய காலத்துல தேவனாகிய கர்த்தர் யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு, பெத்தேல் எங்க இருக்கு? இஸ்ரவேல் தேசத்துல. யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவன் மெய்யான தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியினிடத்துல தேவன் சொல்றாரு, நான் இன்னென்ன காரியங்களை செய்ய போகிறேன் என்று குறிப்பிட்ட ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புறாரு. அதை எரோபெயாம்ட்ட அவன் தெரியப்படுத்தி அதற்கு அடையாளமா, அது நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாய் பலிபீடம் வெடித்து சிதறும்படி ஒரு அடையாளத்தையும் காட்டிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். எங்கே? யூதேயா தேசத்துக்கு. இப்ப என்ன நடக்குது? போலியான ஒரு தீர்க்கதரிசி இவனை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறான். நீ வா, நீ அந்த வரும்படி தேவன் தன்னுடைய தூதன் மூலமாய் ஒரு செய்தி அனுப்பி வச்சிருக்கிறாரு, நீ வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இந்த குறிப்பிட்ட தீர்க்கதரிசியினிடத்துல யாரு? யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு போன தீர்க்கதரிசியினிடத்துல தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நீ போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் எங்கேயும் நிக்க கூடாது, தங்க கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது. பிரியமானவர்களே, தேவன் சொன்னதை தானே இவர் கேட்கணும். ஆனா இவர் யார் சொன்னதை கேட்டாரு? போலியாய் ஒரு தீர்க்கதரிசி எழும்பி சொன்னாரு, தேவன் சொன்னாரு இன்னைக்கு நீ ஏன் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு அவருடைய தூதனை அனுப்பி சொல்லிட்டாரு அப்படின்னு போய் சொன்னான். பிரியமானவர்களே, பெத்தேலில் இருக்கிற இந்த வயது முதிர்ந்த அந்த போலி தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை யார் நம்பிட்டா? தேவனுடைய மெய்யான தீர்க்கதரிசி நம்பிட்டாரு. நம்பி அவர் வீட்டில் போய் புசித்து குடித்தார். நடந்தது என்ன? சிங்கம் அவரை சாப்பிட்டுருச்சான். பிரியமானவர்களே, வழியிலே அவர் திரும்பி யூதேயாவுக்கு செல்லும் போது சிங்கம் அவரை சாப்பிட்டுருச்சான். பார்த்தீங்களா, தேவனாகிய கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு காரியம் சொன்னார்னா தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்தினால், சொப்பனத்தில் வெளிப்படுத்தினால், வார்த்தையின் மூலம் இடைப்பட்டு பேசினால் அதுல உறுதியா இருக்கணும். இடையில நிறைய சோதனைகள் வரும். சிலர் மாற்றி மாற்றி உங்ககிட்ட அதை சொல்லி கொடுக்க கூடும். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை குறித்து நம்ம கிட்டதான் முதலாவது சொல்லுவார். அதற்கு ஒத்த காரியத்தை யாராவது சொன்னா நீங்க நம்பலாம். அதற்கு எதிர்மறையாய் இன்னொரு காரியத்தை யார் சொன்னாலும் அதை நம்ப கூடாது. ஆதலால் இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன நடந்துச்சு? தேவன் சொன்னதுக்கு மேல, தன்னிடத்துல பேசினதுக்கு மேல ஒரு மனுஷன் தேவன் சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொன்னதே நம்பினதுனால வாழ்வை இழந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மோடு இடைப்பட்டு நமக்கு தெரிவிக்கிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். என்னிடத்துல கூட சிலர் அப்படி இப்படின்னு சில காரியங்களை சொல்லும் பொழுது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, மகளே, அப்படி ஒரு காரியம் இருந்தால் முதலாவது நான் உனக்கு தெரிவிச்சிருப்பேன், நீ அதை அறிந்து கொண்டு இருக்கும்படி நான் செய்வேன்
ஆதலால் தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய வெளிப்பாடுகள்ல தேவன் வசனத்தின் மூலம் இடைப்படுகிற காரியங்களை குறித்து நம்ம உறுதியா இருக்க கற்றுக்கொள்ளணும். இடையில வந்து போலியான வார்த்தைகளை சொல்லி திசை திருப்புகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதிருங்க. ஆதலால் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா, ஆவியானவரே, நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுத்தீரப்பா. எங்களை குறிச்சு நீங்க முதலாவது எங்கிட்டதான் பேசுவீங்க. நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை எங்களுக்கு தெரிவிக்காம இன்னொருத்தங்கிட்ட தெரிவிக்க மாட்டீங்க ராஜா. நீங்க எங்களுக்கு சொன்னதற்கு ஒத்த காரியத்தை யார் சொன்னாலும் அது உம்மிடத்திலிருந்து வந்தது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஞானத்தை தரும். மாறுதலாய் பேசுகிற வார்த்தைகளை நம்ப கூடாதபடி ஒரு கிருபையை தரும் ஐயா, இரக்கத்தை தரும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.